இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 47 முதல் 53 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது, விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பர், பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளியே கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். இவ்வோமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இறுதி நாளில் தீர்ப்பின் பொழுது நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். தீர்ப்பு நாளிலே ஆண்டவர் இதை செய்வதாக சொல்லுகிறார். நல்லவற்றை சேர்த்து வைத்துக் கொள்ளுகிறார், கெட்டவற்றை தூக்கி வெளியே எறிந்து விடுகிறார். இன்று நம்முடைய உள்ளத்திலே நாம் இப்படியாக நல்லதை சேர்த்து வைத்துக் கொள்ளவும், கெட்டது என்று சொன்னால் அதை வெளியே எறியவும் வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் பல அனுபவங்களுக்கு உட்படுகிறோம். நம்முடைய கடந்த காலத்தை நாம் திரும்பி பார்த்தால் எத்தனையோ நல்ல அனுபவங்கள் நமக்கு உண்டு. மிக கடுமையான சூழ்நிலைகளில, இக்கட்டான சூழ்நிலைகளில் கூட நாம் கடினமாக முயற்சி செய்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் இப்பொழுது முன்னேறி வந்திருக்கலாம். அந்த அனுபவத்திலிருந்து நல்ல பாடங்களை நாம் கற்றிருக்கலாம். இவைகளெல்லாம் நல்ல காரியங்கள். இவற்றை உங்கள் உள்ளத்திலே நீங்கள் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்மை பிறர் ஏமாற்றி இருக்கலாம், நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருக்கலாம், நம்மை ஒரு தீய பழக்க வழக்கத்திற்கு அவர்கள் இட்டு சென்றிருக்கலாம், நம்மை காயப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கலாம். இவைகளெல்லாம் கெட்ட அனுபவங்கள். இவற்றை இன்னும் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் வைத்திருக்க தேவையில்லை, தூக்கி எறிந்து விடுங்கள். நாம் ஒப்புரவு அருள் சாதனத்தில் ஒரு குருவானவரிடத்தில் சென்று நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு மன்னிப்பு வேண்டுகிறோம். அவரும் நமக்கு அறிவுரைகளை சொல்லி ஆண்டவருடைய பெயரால் நம் பாவங்களை மன்னித்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்து விடுகிறார். ஆனாலும் கூட இன்றும் அந்த பாவ கரைகளை நாம் நினைத்து கொண்டு அழுது கொண்டு சுமந்து கொண்டு இருப்பது ஏன்? திருமுழுக்கின் வழியாய் ஆண்டவர் நம்மை கழுவி நம்மை தூய்மைப்படுத்திவிட்டார். ஒப்புரவு அருள் சாதனத்தின் வழியாக நாம் செய்த பாவத்தை அறிக்கையிட்டோம், ஆண்டவர் நம்மை மன்னித்து விட்டார். இன்று தூயவர்களாக புனிதமாக நாம் அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த கெட்ட நிகழ்வுகளை, இந்த பாவங்களை எல்லாம் அப்படியே மறந்து விட்டு புதிய வாழ்க்கைக்குள்ளாய் வாருங்கள். நல்லவற்றை சேர்த்து வையுங்கள், கெட்டவற்றை வெளியே எறிந்து விடுங்கள். உங்கள் உள்ளத்திலே காயங்களும்
கசப்பான அனுபவங்களும் இருக்கும் என்றால் அது வெளியே எப்படியாய் வெளிப்படும்? எப்பொழுதும் நீங்கள் கோபப்படக்கூடியவராய் இருப்பீர்கள், எதற்கெடுத்தாலும் எரிச்சல் படக்கூடியவராய் இருப்பீர்கள். எதை பார்த்தாலும் உங்களுக்கு அதில் குறைகள் மட்டும்தான் தெரியும். உங்கள் உள்ளம் ஆண்டவர் தூய ஆவியானோருடைய கனிகளால் வரங்களால் கொடைகளால் நிரப்பப்பட்டிருக்கும் என்று சொன்னால் உங்களிடமிருந்து பிறக்கக்கூடிய எல்லாம் நன்மையானவையாய் இருக்கும். எனவே உங்களுடைய உள்ளத்திலே நல்ல காரியங்களை நல்ல விஷயங்களை நீங்கள் சேர்த்து வையுங்கள். கெட்ட அனுபவங்களை தூக்கி எரிந்து விடுங்கள். தீய பழக்க வழக்கங்களை தூக்கி எரிந்து விடுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ ஆண்டவர் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அப்படியே வாழ்ந்து முடித்து விடுவதற்காக அல்ல. இந்த சமூகத்தில் எவ்வளவோ பணிகள் இன்னும் ஆற்றப்பட வேண்டி இருக்கின்றன. நம்மிடத்திலே ஆண்டவர் அந்த ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். நாம் பலவீனம் உள்ளவர்கள்தான், ஆனாலும் நம்மை ஆண்டவர் பயன்படுத்துவார். விதைப்ப ஒரு ஓமையிலே பார்க்கிறோம், நல்ல நிலம், விதைகளும் நல்ல விதைகள், ஆனால் சில 30 மடங்கு தான் பலன் கொடுத்தன, சில 60 மடங்கு கொடுத்தன, சில 100 மடங்கு பலன் கொடுத்தன. நாம் இந்த 30 மடங்காவது பலன் கொடுத்து கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாய் அவருடைய சாட்சிகளாய் வாழ வேண்டும். இதோ நாம் வாழும் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகளிடத்திலே அன்பாய் பேசுவோம். கணவன் மனைவியிடத்திலே அன்பை வெளிப்படுத்துவோம். இவர்களை கூட நம்மால் அன்பு செய்ய முடியவில்லை, இவர்களை கூட மன்னிக்க முடியவில்லை, இவர்களை கூட கட்டி எழுப்ப முடியவில்லை, இவர்களை கூட கடவுளுடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்களாய் நாம் உருவாக்க முடியவில்லை என்று சொன்னால் நாம் எதை சாதித்து விடப் போகிறோம்? என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ நம்முடைய தெருக்களில் எத்தனையோ முதியவர்கள் தனிமையில் இருக்கிறார்கள். அவர்களை சென்று அவர்களோடு உரையாடி அவர்களிடத்திலே அன்பாய் இருப்போம். இப்படியே நம்முடைய தெருக்களில் எத்தனையோ பிள்ளைகள் பணம் இல்லாமல் கடன் பிரச்சனையோடு வட்டிக்கு வாங்கி கொண்டு 3 வேளை உணவு கூட இல்லாமல் இருக்கு. அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து அவர்கள் பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்வோம். இதோ இந்த சமூகத்தில் எங்கு பார்த்தாலும் லஞ்சம் ஊழல், தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் அநீதி செய்து கொண்டிருக்கிறார்கள், பணம் வைத்திருப்பவர்கள் தீமை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு சிறிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம், ஒரு அரசியல் தெளிவை கற்றுக் கொடுப்போம். எத்தனையோ காரியங்கள், ஏராளமான காரியங்கள் இருக்கின்றன. எனவே இந்த நாளிலே நாம் அப்படியாய் கடவுளுக்கு உகந்தவர்களாய் நல்லது செய்வோம், நல்லதை நம் உள்ளத்தில் சேர்த்து வைத்துக் கொள்வோம், கெட்டதை தூக்கி எறிவோம். நாம் பலவீனம் உள்ளவர்கள்தான், ஆனாலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மிடத்தில் 100% பலனை எதிர்பார்ப்பதில்லை. 30 மடங்காவது நாம் பலன் கொடுப்போம், 30 மடங்காவது நாம் ஆசி பெற்ற பிள்ளைகளாய் இருப்போம். அப்பொழுது ஆண்டவர் நம்மை நிறைவாக வழி நடத்துவார், நிறைவாக ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களை அன்பு செய்பவரே, உமை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உமை ஆராதிக்கின்றோம். இந்த நேரம் வரை எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிப்பவரே, இதோ மருத்துவர்கள் மருந்துகளின் வழியாக நீரே எங்களை வழிநடத்தி வருகிறீர், நீரே எங்களை குணப்படுத்தி வருகின்றீர். உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எங்களுடைய விருப்பமல்ல ஆண்டவரே, உம்முடைய திருவுளம் நிறைவேற்றப்பட வேண்டும். எங்களுக்கு எது நல்லதோ எது சரியானதோ அதை நீர் ஒருவரே அறிந்து வைத்திருக்கிறீர். எங்களுக்கு சரியானவற்றை நீர் கொடுப்பீர். நாங்கள் உம்மிடத்திலே எங்களை எங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆண்டவரே இயேசுவே என்னதென்றே எங்களுக்கு தெரியாமல் புரியாமல் இருக்கலாம், ஆனால் நாங்கள் ஞானத்தோடு நன்மைகளை செய்யவும் நல்ல காரியங்களை செய்யவும் நல்ல முடிவுகளை எடுக்கவும் நீரே எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, தாயும் தந்தையுமாக இருந்து நீர் எங்களை வழிநடத்தும், உற்ற துணையாக இருந்து நீர் எங்களை பாதுகாத்தருளும்,
கடன் பிரச்சனைகளில் இருந்து வெளியில் வர முடியாமல் வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் வழிகாட்டியாயிருந்தருளும். இதோ இந்த உலகத்தில் நாங்கள் பலன் கொடுக்கும்படியாய் நல்ல வாழ்க்கை வாழும்படியாய் இயேசுவே ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நீர் உம்முடைய வார்த்தையின் வழியாய் எங்களோடு பேசியதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் சிறப்பாக நல்ல குடும்பத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், நல்ல மக்களை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. இன்னும் எவ்வளவு அன்பாய் வாழ முடியுமோ, எவ்வளவு நன்மைகள் செய்ய முடியுமோ அவ்வளவாய் நாங்கள் அன்பு செய்யவும் நல்ல வாழ்க்கை வாழவும் நீர் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் கண்ணீரோடு நம்பிக்கையோடு உம்மிடத்திலே வேண்டி மன்றாடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் கைவிட்டு விடாதீரும், அவருடைய கண்ணீரை துடைக்க வாரும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் கூட வேலை வாய்ப்பிற்காய் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை தாரும் ஆண்டவரே. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து உம்முடைய பிள்ளைகளை வல்லமையாய் எகிப்திலிருந்து நீர் வழிநடத்தி வந்தீரே ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் எங்களை எங்கள் குடும்பத்தை நீர் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வீட்டிலே நீரே தாயும் தந்தையுமாக எங்கள் வீட்டின் தலைவருமாயிருந்து நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகியதை உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகின்றோம். ஆமீன்.